பள்ளியில் படித்து உயர்கல்வி செல்லும் மாணவிகளுக்கு 1000 கல்வி உதவித்தொகை ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதி வங்கிக் கணக்கு மூலம் நேரடியாக செலுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மாவட்ட கலெக்டர்கள் போலீஸ் சூப்பிரண்டுகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அப்போது போதைப் பொருள் விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டார். போதைப் பொருள் விற்பனை செய்யும் வியாபாரிகளை போலீசார் கைது செய்ய வேண்டும். போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களின் சொத்துக்களை முடக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். பொய் வழக்குகள் போடுவதால் அதிமுகவை அடக்க முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் மு க ஸ்டாலின் முதலமைச்சராகிவிட்டதாகவும் கிடைக்கின்ற பதவியை வைத்து மக்களுக்கு நன்மை செய்து பாராட்டை பெற வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது தனது ஆதரவாளர்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் பேசிய அவர், அதிமுக தொண்டர்கள் அனைவரும் நம் பக்கமே இருக்கிறார்கள், நீங்கள் உங்கள் பகுதியில் சென்று கட்சி வேலையில் தீவிரமாக ஈடுபடுங்கள் என்றார். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கோர்பவேக்ஸ் பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதனால் கோவேக்சின், கோவிஷீல்டு முதல் 2 தவணை தடுப்பூசி செலுத்தியவர்கள் 3வதாக இந்த பூஸ்டர் தடுப்பூசியை போட்டுக் கொள்ளலாம். இலங்கையில் அதிபர் மாளிகைக்கு எதிரே உள்ள காலி முகத்திடலில் கூடாரங்களை அமைத்து தங்கியிருந்து போராட்டம் நடத்தி வரும் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து வெளியேறுவதாக அறிவித்தனர். இலங்கை அரசுக்கு எதிராக புதிய வடிவில் போராட்டத்தை தொடரப்போவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் ஓபன் பிரிவில் இந்திய பி அணியும் பெண்கள் பிரிவில் இந்திய ஏ அணியும் வெண்கலப் பதக்கம் வென்றது. இது தவிர தனிநபர் பிரிவில் 7 இந்தியர்கள் பதக்கம் பெற்றனர். பதக்கம் வென்ற 2 அணிகளுக்கும் தலா 1 கோடி பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார்.